ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நான் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் கேட்டகரி பற்றி உள்ள வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க வரும். இந்த வெயிட் லாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய ப்ராசஸ். இதோடைய மேஜரான அவுட்லைன்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இன்னும் நிறைய டீட்டெயிலான ரிவ்யூஸ் அடுத்த வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வந்திருங்க, நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு வாருங்க வீடியோ கூட போகலாம். வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி எல்எஸ்டி லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் சொல்லிட்டு ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம இப்போ தனியாக தொடங்கியிருக்கும். அதாவது அது எதுக்கு வேண்டியன்னா 3 to 10 இயர்ஸ் ஏஜ் வரைக்கும் இப்போ நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஃபியூச்சரில் 10 இயர்ஸ்க்கு மேலேயும் நாங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம். அதாவது குழந்தைங்க எப்போவுமே ஸ்க்ரீன் டைம் பார்த்துட்டே இருக்காங்க, எப்போவுமே மொபைல் அடிக்ஷன் டிவி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ப்ராப்பராக அந்த ஹியூமனிட்டி லெவலில் ஹியூமனிட்டி உள்ள ஒரு சப்ஜெக்டாக நம்ம ஒரு குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அந்த ஸ்டடீஸை தவிர்த்துட்டு நிறைய ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணுறதுக்கு அண்ட் நிறைய திறமையை வளர்த்துக்கொள்றதுக்கு, அது மாதிரி அக்ரிகல்ச்சரல் இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வரதுக்கு வேண்டி நம்ம தொடங்கப்பட்டது தான் இந்த எல்எஸ்டி லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு. மேஜராக அந்த மொபைல் அடிக்ஷனை மொத்தமாக மாற்றுறதுக்கும், அதுக்கப்புறம் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் குழந்தைங்க கற்றுக்கிற விஷயத்துக்கும், அது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு இது மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நம்ம தொடங்கப்பட்டது தான் இந்த எல்எஸ்டி லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட். ஸோ யாருக்காவது கண்டிப்பாக இது ஜாயிண்ட் ஆகணும், குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தேவைப்படுது அந்த மாதிரினா தாராளமாக நம்மளுடைய சேனல் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஜாயிண்ட் ஆகிக்கலாம். அது மாதிரி சிங்கிள் பேரண்ட் அப்படிப்பட்ட பர்சன்ஸுக்கு கண்டிப்பாக இதுக்கு காசு கிடையாது. அது மாதிரி ஆர்டிசம் பாதித்த குழந்தைகளுக்கு, அதே மாதிரி நமக்கு ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளில் இருக்க பர்சன்ஸு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம ஃப்ரீயாகவே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக யாராவது வில்லிங்காக இருந்தீங்கன்னா தாராளமாக வந்து சேர்ந்துக்கலாம். ஓகே, இந்த வெயிட் லாஸ் கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு முதல்லையும் சரி ரொம்ப முக்கியமானதும் சரி தேவைப்படுறது ஃபஸ்ட்டு பேஷண்ட்டாக ரொம்ப நாள் அண்ட் ரொம்ப வருஷம் எடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த வெயிட் லாஸ். ஓகே, எடுத்த உடனே சில பேர் ஒரு மாதத்துலேயே இத்தனை கம்மி பண்ணிடலாம், இல்லை 10 நாளில் இத்தனை கம்மி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இருப்பீங்க. அதாவது கிட்டத்தட்ட நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ ஒரு 25 வயசு இந்த ரேஞ்சில் நீங்கள் இப்போ ஒரு வெயிட் லாஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இந்த 25 இயர்ஸ் வரைக்கும் மேஜரான எக்ஸசைஸ் சிலப்போ பண்ணாமல் இருந்திருக்கலாம் ஒரு வேளை நீங்கள், இல்லை மேஜரான ஒரு விஷயங்கள் அதாவது டயட்டு கரெக்டாக நீங்கள் மெயின் பண்ணாமல் இருக்கலாம். என்ன வேணால் ஃபுட்டு சாப்பிடுவேன், கண்டிப்பாக சுகர் சாப்பிடுவேன், எப்போவுமே என்றைக்குமே ஏதாவது ஒரு அன்வான்ட் திங்ஸு, இது புரோட்டா எழுதிட்டு ஆரம்பித்து ஏதாவது ஒரு மைதா சப்ஷன்ஸ் என்றைக்குமே நான் சாப்பிட்டே இருப்பேன், இல்லை ஒரு வாரத்தில் ஒரு 3 நாள் சாப்பிடுவேன், பொரிச்சது கண்டிப்பாக டெய்லி எடுத்துகிட்ருக்கேன், இல்லை வாரத்தில் ஒரு 4 நாள் அதை எடுப்பேன். இந்த மாதிரி கேட்டகரிஸ் இப்போ 25 இயர்ஸ் நமக்கு வச்சுருக்கத வச்சுட்டு ஃபாலோ பண்ணியிருக்கத நம்ம இப்போ எப்படி ஒரு மாதத்தில் நம்ம மாற்ற முடியும், இல்லை ஒரு மாதத்தில் நமக்கு எப்படி அதுக்கு ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும்? அது ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். ரொம்பவே கன்சிஸ்டன்சியாக, ரொம்பவே கிளியரான ஒரு ஷெடியூலாக அண்ட் ரொம்பவே நீங்கள் அதுக்கு டெடிக்கேட்டடாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 2 மந்த்ஸ் to 3 மந்த்ஸில் சேஞ்சஸ் தெரியுமே தவிர மொத்தமாகவே நம்மளால் மாற்றிக்க முடியாது நம்மளுடைய பாடியை. ஸோ இந்த வெயிட் லாஸ் கேட்டகரின் உள்ளது வெரி லாங் டைம்னு உள்ள ஒரு பீரியட் இந்த ஒரு இதுக்கு மேஜராக உதவியாக இருக்கும். ஸோ நம்மளுடைய டைம் நம்ம கொடுக்கணும் அண்ட் நீங்கள் எப்போவாவது இருக்க டயட்டை சீட் பண்ணாலும் தப்பு கிடையாது, ஆனால் கரெக்டான டயட்டை நம்ம ப்ராசஸிங்கில் எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் மேஜரான ஒரு விஷயம். ஏன்னா 25 இயர்ஸ் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் இந்த ஏஜில் உள்ள பர்சன் சொல்கிறேன், இவ்வளோ தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்த ஃபுட்டை நம்ம திடீர்னு ஸ்டாப் பண்ணும்போதோ திடீர்னு நம்ம இது பண்ணும்போதோ கண்டிப்பாக நமக்கு டிப்ரெஷனில் இருக்கதோ இல்லைனா என்னடா இவ்வளோ இது பண்ணியும் இது மாதிரி பண்ண முடியல இதை சாப்பிட முடியலேன்னு அந்த ஒரு விஷயங்கள் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் திங் நீங்கள் ஒரு லாங் ப்ராசஸ் உள்ளாடே போக போகிறீங்க அண்ட் டயட்டும் ஒரு மேஜரான ஒரு விஷயம் ப்ளஸ் எக்ஸசைஸு. அந்த மாதிரி எக்ஸசைஸில் எதெல்லாம் பண்ணணும், எவ்வளோ நேரம் பண்ணணும், அதெல்லாமே நான் 1 by 1 நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதாவது ஃபர்ஸ்ட் திங் இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா வாக்கிங், ஈவன் ரொம்ப ஸ்பீடாக நடக்கிறது கூட இந்த வெயிட் லாஸ் பர்ன் கலோரிஸ், அதாவது கலோரிஸ் எல்லாம் அதிகமாக பர்ன் பண்ணாலே கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸ் கேட்டகரிக்கு பெருசாக உதவியாக இருக்கும். ஓகே, மேஜராக 1வது. 2வது, நம்ம எவ்வளோ கேலரிஸ் சாப்பிட்றோமோ அதை விட மேலே நம்ம கேலரிஸை பர்ன் பண்ணணும், இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, அது மாதிரி இப்போது சராசரி அதாவது இந்த வெயிட் இந்த ஒரு கேட்டகரி பற்றி நான் ரிவியூ பண்ணல, அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறோம். அது ஏன்னா அது ரொம்ப பெரிய டாபிக், இது நம்ம இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் இந்த ஒரு எதுவுமே கவர் பண்ண முடியாது. அவுட்லைன்ஸ் மட்டும் நான் சொல்லி வரேன். அதாவது நம்ம இந்த வெயிட் லாஸில் மேஜராக இந்த கலோரிஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பாடி வெயிட்டை பொறுத்து நமக்கு ஒரு நாள் இவ்வளோ சாப்பிடணுன்னு இருக்கும். ஸோ அவ்வளோ நம்ம சாப்பிட்டே தீரணும். இப்போ டயட்டு நம்ம ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறைய இன்டர்நெட்டில் என்ன பண்ணுறாங்கன்னா இவ்வளோ தான் சாப்பிடணும், இந்த அளவு தான் இந்த இதுக்கு கொடுக்கணும், அந்த மாதிரி தப்பான ஒரு சப்ஸ்டன்ஸ் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுறது மொத்தத்தி வேஸ்ட்டு. அதாவது நீங்கள் ரொம்ப அதிகமாக சாப்பிடுங்க, ஆனால் என்ன சாப்பிட்றோன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அந்த இதை ரொம்ப ஃபேட்டி ஆகக்கூடிய விஷயங்கள், ஆயில் சப்ஷன்ஸ், சுகர், சால்ட்டு இதெல்லாம் மொத்தத்தையும் தவிர்த்துட்டு நம்ம சாப்பிடக்கூடியதை ரொம்பவே ஹெல்த்தியாகவும் அண்ட் ஹைஜீனாகவும் வெஜிடபிள்ஸு அண்ட் ஃப்ரூட்ஸு ரொம்ப அதிகமாகவும் அண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் ரைஸு இதெல்லாம் ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு
அண்டு ஈவன் ரொம்ப காலையிலையும் சரி இது பண்ணுறதுக்கு தோசை இட்லி இது மாதிரிலாம் சாப்பிட்றது பதிலாகிட்டு சப்பாத்திக்கு மாறிடலாம் அண்ட் ஈவினிங்கும் அந்த மாதிரி மாறிடலாம். இல்லை ஈவினிங் சப்பாத்தி ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம வயர் மொத்தமாக ஃபுல்லாகிறது மாதிரி கூட ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கலாம். வாட்டர்மெலன் ஆரம்பித்து ஆப்பிள் அதுக்கப்புறம் கிரேப்ஸ்ல இருந்துட்டு எல்லா ஃப்ரூட்ஸுமே தாராளமாக எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கிடையாது. மேங்கோவில் செல்ல ஃப்ரூட்ஸில் கொஞ்சம் ஃபேட் அதிகமாக இருக்குது, அதை கொஞ்சம் கண்டிப்பாக நீங்களே சர்ச் பண்ணி கூட எடுக்கலாம். அது இல்லாமல் நானும் ப்ராப்பராக கூடிய சீக்கிரத்தில் ஃபேட் அதிகமாக இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் எது எல்லாம் கூட நான் இது பண்ணுறேன். ஸோ அந்த இது மட்டும் கட் பண்ணிவிட்டு நம்ம இது பண்ணியாச்சுனாலே நல்ல ஒரு வெயிட் லாஸ் கேட்டகரிக்கு நம்மளுடைய ஸ்டெப்ஸு சீக்கிரம் போகும். அதே மாதிரி எவ்வளோ நேரம் எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஜிம்மிங் போகிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா பிகினிங் ஸ்டேஜில் இப்போ ஒரு 6 மாதம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூ அப்படியே போயிட்டே இருங்க. தென் அதுக்கு கூடவே இப்போ ஜிம்மிங் மேஜராக இந்த மசிலை பில்ட் பண்ணுறதும் ரொம்ப இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் ஈஸியாகவே நடக்கும் நீங்கள் நார்மலாக பண்ணும்போது. இந்த வெயிட் லாஸ் கேட்டகரிக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு இல்லைன்னு நான் சொல்லவே மாட்டேன். இருந்தாலும் அதை விட மேஜராக இந்த ரன்னிங், ஜாக்கிங், அது மாதிரி வாக்கிங், அது மாதிரி சைக்கிளிங், இதெல்லாம் தான் ஒரு மேஜரான ஒரு விஷயங்கள். அதுக்கப்புறம் ஆப்ஸுக்குனா ஆப்ஸுக்கு மட்டும் உள்ள ஒர்க் அவுட்டு, வயிற்றுக்கு மட்டும் உள்ள ஒர்க் அவுட்டு, பிளாங்க்ஸு, அது மாதிரி அந்த மாதிரி ஒரு நாள் இப்போ 1 மணிக்கூர் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக டயட் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய வெயிட் மெயின்டைன் ஆகும். ஒரு 1.5 மணி நேரம் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக டயட் மெயின்டைன் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக வெயிட் லாஸ் ஆகும். அதே நீங்கள் 2.5 மணி நேரம் கொடுத்தீங்க ஒரு நாள் காலையில் ஒரு 1:30 மணிக்கூர் நைட்டு 1:30 மணிக்கூர் இந்த மாதிரி டைம் கொடுத்தீங்கன்னா 100% உங்களுக்கு வெயிட் லாஸ் உள்ளது. சேஞ்சஸ் நீங்கள் ஒரு 20-25 டேஸ்லேருந்து பார்ப்பீங்க. அந்த வெயிட் லாஸ் ஜானிங் உள்ளது ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக வரும். அண்ட் டயட்டை சீட் பண்ணியாச்சுன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ ஒரு ஒரு கை அளவுக்கு இப்போ ஒரு ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் பண்ண ஒரு நாளுடைய ஒர்க் அவுட்டை ஷியூராக 1-2 நாளுடைய ஒர்க் அவுட்டை ஷியூராகிட்டு அதுக்கு எஃபெக்ட்டு நம்முடைய உடம்புல கண்டிப்பாக தெரியாது. அதை மொத்தமாகவே யூட்டிலைஸ் பண்ணிவிடுவோம். ஸோ அன்றைக்கி நீங்கள் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே இது பண்ண வேண்டாம். அது அன்றைக்கி நீங்கள் அப்படி ஒரு வேளை முடியாத பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அன்றைக்கி நீங்கள் 3 மணிக்கூர் செய்ய ஒர்க் அவுட்டை இன்னும் 1 மணி நேரம் எக்ஸ்ட்ரா செய்யணும். அப்படின்னு அது கலோரிஸ் அது பண்ண ஆகும். ஸோ ப்ராப்ளம் இல்லை. இருந்தாலுமே அது ரொம்ப தப்பான விஷயம்தான். முடிஞ்ச அளவுக்கு அதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் கரெக்டாக நீங்கள் இந்த ஷெடியூலில் கொண்டு போனால் தான் இந்த வெயிட் லாஸ் கேட்டகரியை நம்ம ஸ்பீடாக பண்ண முடியும். அது மாதிரி வெயிட் லாஸ் கேட்டகரி பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு டாக்டர் அட்வைஸ் கேட்குறது ரொம்ப நல்லது என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனை எனக்கு கண்டிப்பாக இருக்கும். ஏதாவது ஒரு டிசீஸ் ரிலேட்டடோ இல்லைன்னா ஏதாவது அலர்ஜி ரிலேட்டடோ இல்லைன்னா இந்த டைமில் நம்ம இந்த இது கொடுக்கணும் இல்லை சாப்பிடணும் அப்படின்னு உள்ள விஷயங்கள் இருக்கும். ஸோ அதை கட் பண்ணது மாதிரி சின்ன ஒரு அட்வைஸ் பண்ணுறது இல்லை அட்வைஸ் கேட்குறது ரொம்ப நல்லது. சில பேர் கார்ட்ஸை மத்தியானம் மொத்தமாக கட் பண்ணுவாங்க, ரைஸை மொத்தமாக கட் பண்ணிடுவாங்க. அதனால நிறைய ப்ராப்ளம் நிறைய பேருக்கு வந்திருக்கு. அது எதுவுமே வெளியே இன்றைக்கி இது வரைக்கும் வரல. அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம சின்ன வயசுல இருந்துட்டே கார்ப்ஸ் கார்போஹைட்ரேட் நிறைய எடுத்துட்டோம். ஸோ அதை நம்ம திடீர்னு கட் பண்ணியாச்சுன்னா நம்மளுடைய உடம்பில் கண்டிப்பாக ரொம்ப சத்து இல்லாத மாதிரி ரொம்ப ஆக்டிவாக இல்லாத மாதிரி நமக்கு ஃபீல் இருக்கும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ சின்ன வயசுல 25 இப்போ ஒரு எக்ஸாம்பிள் 25 நான் வச்சுருக்கேன். 25 இயர்ஸ் நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்க விஷயங்களை திடீர்னு கட் பண்ணும்போது எப்படி? ஸோ ப்ராசஸ் ஸ்லோவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கரெக்டாக கன்சிஸ்டன்ட்டாக பண்ணிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக சேஞ்ச் நடக்கும். அது இல்லை ஒரு ஆளுடைய ஜீன்ஸ் அண்ட் ஒரு ஹெடிட்டி இந்த மாதிரி வித்தியாசம் இருக்கும். இதுவும் மேஜரான ஒரு விஷயம் இந்த வெயிட் லாஸ் கேட்டகரி பொறுத்த வரைக்கும். அதாவது என்னுடைய கேட்டகரி பார்த்திங்கன்னா இப்போ என்னுடைய அம்மா அப்பா ரெண்டு பேருமே கொஞ்சம் ஒபீஸாக தான் இருப்பாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒபீஸாக இருக்க டைமில் நான் என்ன டயட் இருந்தாலும் என்ன ஒர்க் அவுட் பண்ணாலும் நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ 2-3 மாதம் கஷ்டப்படுறத சில பேர் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக ஒரு மாதம் கூட கஷ்டப்படாமலே இது பண்ணலாம். அது ஏன்னா நம்மளுடைய பாடி ஒரு அமைப்பு பாடியோடைய ஒரு இது வித்தியாசமாக இருக்கும் ஜீன்ஸை பொறுத்த வரைக்கும். அவங்களுடைய பாடி அவங்களுடைய பேரண்ட்ஸ் சிலப்போ இன்னொரு பர்சன்ஸ் அவங்க அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் இருப்பாங்க. அவங்களுடைய நேச்சராகவே அவங்களுடைய பாடி வலுவாக இருந்திருக்கும். இப்போ ரொம்ப ஒபீஸாக இருந்தது இப்போ திடீர்னு ஆகியிருப்பாங்க. திரும்ப கொஞ்சம் பண்ணாலுமே அவங்க திரும்ப ஃபிட் ஆகிடுவாங்க. பட் ஒவ்வொரு ஆளுக்கும் இந்த வித்தியாசங்கள் இதுபடும். ஆனால் நம்ம ஒரு கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டாக 1 வருஷம் இல்லை 6 மாதம் அந்த டைம் வரைக்கும் நம்ம கரெக்டான ஒரு ஷெடியூலில் நம்ம கொண்டு போயாச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கடுத்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் நமக்கு தெரியும். நமக்கு ஃபுட்டு இதுதான் லிமிட்டு, இதுதான் நம்ம சாப்பிடணும், இந்த மாதிரி தான் விஷயம் இப்படின்னுள்ளதை நீங்கள் ஈஸியாக அந்த டைமில் நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இதுக்கு ப்ராசஸிங்கே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் டைம் நீங்கள் உள்ளாடி வரும்போது இப்போ 4 நாள் ஒழுங்காக இருப்பீங்க, 5 நாள் சீட் பண்ணுவீங்க, அது நிறைய இடத்துக்கு நடக்கக்கூடியது. அதனால வருத்தப்படுறதுக்கு காரணம் இல்லை. நீங்கள் நம்ம சீட் பண்ணாலே நம்ம டயட்டை கண்டினியூ பண்ணணும், திரும்ப எக்ஸசைஸ் பண்ணணும், அந்த ஒரு மைண்ட் தாட் மட்டும் இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணது ஈஸியாக பண்ணிடலாம். பட் ஸ்லோ ப்ராசஸ் கண்டிப்பாக கிடையாது. அது மாதிரி வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அப்படின்னா ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷத்தில் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணிட்டீங்க, 1 வருஷத்தில் ஒரு 15 கிலோ கம்மி பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஆனால் அப்படி நீங்கள் கம்மி பண்ணும்போது
கம்மி பண்ணதுக்கு பிறகு அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு கரெக்டாக கண்டிப்பாக டயட் இருக்கணும், மெயின்டைன் பண்ணுறது கரெக்டாக எக்ஸசைஸ் இருக்கணும். ஸோ இந்த ஜானி ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ இவட இல்லை பத்து நாள் பண்ணிவிட்டு வித்தியாசம் இருக்கா வித்தியாசம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறவங்க நிறைய ஜிம்ல எல்லாம் நிறைய காமெடி வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஷெட்யூல் இருக்காது என்னை பொறுத்த வரைக்கும். நான் என்ன சொல்லுவேன்னா, ரொம்ப லாங் டைம் லாங் பீரியடு லைஃப் லாங் நம்ம அந்த ஒரு கண்டுபிடிக்க வேண்டிய விஷயங்கள் தான் நம்ம ப்ராப்பராக பண்ணணும். அண்ட் வெயிட் லாஸ் பண்ணுறது கண்டிப்பாக நிறைய பேருக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இந்த ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை வர்றது எல்லாமே ரொம்ப ஒபீஸாக இருக்கக்கூடிய இருக்குன்னு அதிகமாக வருது. மேஜராக இந்த ஜீன்ஸு உள்ளவங்களுக்கு அது வேறு கேட்டகரி. இருந்தாலுமே நம்ம அதோடைய ரிஸ்க்கை கம்மி பண்ணுறதுக்கு இந்த வெயிட் லாஸ்ன்றது ரொம்ப முக்கியம். அண்ட் சைக்கிளிங், வாக்கிங், அது மாதிரி ப்ராப்பராக ஜாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன அந்த மாதிரி விஷயங்கள், ஸோ அதெல்லாம் பார்க்கறவங்க கூட தாராளமாக நம்மளோட இது பண்ணி பாருங்கள். அண்டு வெயிட் லாஸில் இது புள்ளாடி இன்னும் ஒரு பத்து சப்ஜெக்ட் எடுத்து இன்னும் ஒரு 2 hours மேலே இருந்து பேசலாம். ஸோ அது எல்லாமே ஒரே வீடியோவில் கண்டிப்பாக பேச முடியாது. ஸோ மேஜராக இதுதான் அவுட்லைன். இந்த ஒரு அவுட்லைன் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இவ்வளோத்தையும் கடைப்பிடிச்சிட்டாலே உங்களுடைய வெயிட் லாஸ் கேட்டகரி நல்ல ஒரு சக்ஸஸ் ரேஷியோவில் போகும். மற்றபடி இந்த மணி மைண்டாக நிறைய பேர் மொத்தமாக டயட் சாட் இந்த மாதிரி ட்ரைனிங்ஸ் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஓகே, அது நல்லதான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். கண்டிப்பாக அது ஒரு ட்ரைனர் பக்கத்தில் இருந்து கெயிட் பண்ணுறது ஒரு ஒரு ஆளுக்கு விருப்பம், ஒரு ஒரு ஆளுக்கு ஃபினான்ஷியல் ஸ்டேபிள் பொறுத்து இருக்குது. இருந்தாலும் நம்ம சொல்கிறது நீங்கள் காசு செலவுபடுறதை விட நீங்கள் உங்களுடைய ஷெட்யூலை நீங்களே பார்த்துக்கிறதுக்கு மேஜராக நம்ம என்ன செய்யணுமோ அதை பார்த்துக்கிட்டாலே கரெக்டான ஷெட்யூல் நடக்கும். அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை வந்து பார்க்குறோம். ஓகே, பாய்.